எல்லாருக்கும் வணக்கம் இந்த கதையை எழுதி கதை சொல்லிட்டு இருக்க என்னுடைய பேர் இந்து எல்லோரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கணும் வாங்க நாம இன்றைக்கி சிந்தனை பெட்டகத்தில் தேடி வரும் கதையினுடைய மூன்றாவது பாகத்தை பார்க்கலாம் ஸ்ரீதர்ட்டு இருந்து சிவாவுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கால் ஸ்ரீதரோட மனசுக்குள்ளே ஏதோ களங்கத்தை ஏற்படுத்துது என்னவாக இருக்கும் அதை அரவிந்த்கிட்ட கேட்க சொல்கிறான் அப்போ இறந்து போனவங்களும் அரவிந்த் சேர்ந்து எதாவது தப்பு இருப்பாங்களா தப்பு தான் பண்ணியிருப்பாங்க போல் அப்படிங்கிற அளவுக்கு கூட முடிவுக்கு வந்துட்டான் எதையும் யோசிக்காமல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்கிட்ட சொல்லிட்டு ஸ்ரீதரோட வீட்டுக்கு போகிறான் சிவா அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸு வாசன் எல்லாருமே சேர்ந்து எல்லா இதுக்காக அரேஞ்ச் பண்ணி ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து அந்தந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஷிவா பார்த்த வாசன் வேகமாக ஓடியாந்து டேய் ஷிவா கீழே கால் வலிக்கு விட்டு கீழே விழுந்து இறந்து கிடந்தான்டா அப்புறம் காலையில் ஃபோன் பண்ணி அதை தான் ஆல்ரெடி ஃபோன்லேயே சொன்னேடா ம் ஆமாம் சரி நீ மட்டும் வந்திருக்க அரவிந்த் வரலையா இல்லைடா அரவிந்த் வரல வரவழி ஃபுல்லாக கால் பண்ணி தான் பார்த்தேன் கால் அட்டன் பண்ணல அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் பார்த்தியாடா இன்னும் போகலை இங்கே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் வாசன் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் இங்கே நிறையா பேர் இருக்காங்க தனியாக வரையா சொல்லுடா என்ன விஷயம் காருக்குள்ளே போய் பேசுவோவா டி ஆனால் அங்கே நம்ம ஸ்ரீதரை கொண்டு போகிறாங்கடா போஸ்ட்மார்ட்டத்துக்காக நாம் யாராவது கூட போகணும்ல ஆமாண்டா நீ இப்போ நான் வரல எனக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது என்னாச்சு சிவா ஒரு மாதிரி இருக்கிற அதான் சொல்லணும் தனியாவா அது சரி ஸ்ரீதரோட அம்மா அப்பா வந்துட்டாங்களா பக்கத்தில் வந்துட்டாங்க நாம் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னா அவங்க இங்கே வீட்டுக்கு வர கரெக்டாக இருக்கும் தோ இங்கே இருக்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அம்மா அப்பா பார்த்துக்க சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு நானும் நீ தான் போய் ஆகணும் இல்லைடா மறுபடியும் நான் சொல்கிறேன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நீ வேணா ஸ்ரீதரோட போஸ்ட்மார்ட்டம் வாங்கிட்டு வர வரைக்கும் அவன் டெட் பாடி வீடு வர வரைக்கும் கூட இரு சரிடா ஏன் டென்ஷனாக இருக்க கொஞ்சம் தள்ளி வா தள்ளி ஆட்கள் யாருமே எடுத்து கூட்டிகிட்டு போய் அந்த வீடியோ போட்டுக்கான்ட்றா சிவா இதை பார்த்த உடனே வாசனுக்கு ஒன்றுமே புரியல என்னடா இப்படி சொல்லியிருக்கிறான் சதீஷ் சேர்ந்து போனது வேணால் கொலை நீ சொன்ன அதிலேயே இன்னும் ஒன்றும் நம்ம கண்டுபிடிக்கல ஆனால் சக்கரவர்த்தி மாடலு இருந்தான் கீழே குதிச்சான் இப்போ இங்கே சொல்கிறத பார்த்தா இவனெல்லாம் எல்லாம் சேர்ந்து ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்களோ எனக்கு அதான் வாசன் புரியல நீ நல்லா யோசிச்சுப்பார் என்னைக்காவது இவனுங்க யாருக்காவது வம்பிழுத்து பெரிய பிரச்சனையாகி ரோட்டில் அந்த மாதிரி வாசன் தப்பாக எடுத்துக்காத இல்லடா சிவா புரியுது தண்ணி அடிச்சுட்டு நாங்கள் எங்கேயாவது பிரச்சனை பண்ணியிருப்போம் அதில் மெயினாக நானே இருப்பேன் நீ வழக்கமாக எங்கள் கூட வரமாட்டேன் அதனால தான் கேட்குறேன்னு எனக்கு எல்லாமே புரியுது அப்படி ஒரு தண்ணி அடித்ததுனால வந்த தான் பழி வாங்குறாங்க அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம் நடக்கவே இல்லை ஒரு வேளை அப்படி நடந்திருந்தால் கூட அதில் முதல்ல நான் தான்டா செத்துருக்கணும் நான்தாண்டா எல்லாருக்கிட்டையும் அதிகமான பிரச்சனை பண்ணுவேன் இவனுக்கு யாரும் அந்தளவுக்கு பண்ணதே இல்லை சரி இந்த விஷயத்தை நான் பார்த்துக்குறேன் நீ ஸ்ரீதரோட கூட போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு கால் பண்ணு நீ இப்போ எங்கே போகிற அரவிந்த பார்க்க தான் போயிட்டுருக்குற சரிடா பார்த்துப்போ சொல்லிவிட்டு சிவா அங்கிருந்து கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணதுக்கு அப்புறமா ஆம்புலன்ஸ் இந்த பக்கம் கிளம்புன உடனே சிவாவும் அரவிந்தோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு அரவிந்த் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் கதவை தட்டுறாரு அரவிந்த் அரவிந்த் உள்ளிருந்து எந்த சத்தமும் வரல வெளியிலருந்து காலிங் பில் அனுப்பி பார்க்குறாரு எந்த எந்தவித ரெஸ்பான்ஸும் அவர் தர மாதிரி தெரியல ஒருவேளை அரவிந்த் லாக் பண்ணிட்டு வெளியில் எங்கேயாவது போயிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு யோசனை உள் பக்கமா லாக் பண்ணியிருக்கா இல்லை வெளி லாக் பண்ணியிருக்கான்னு தெரியாத அளவுக்கு அந்த லாக் இருந்துச்சு அதனால ஃபோன் எடுத்து கால் பண்ணி பார்க்குறாரு சிவா கால் பண்ணும்பொழுது ரிங் ரிங்டோன் அடிக்குது அரவிந்தோட மொபைல் ரிங் ஆகிறத கேட்ட உடனே சிவா முடிவு பண்ணிட்டாரு கண்டிப்பா அரவிந்த் உள்ளதா இருக்கிறாரு அப்படின்னு மறுபடியும் நிறையா வாட்டி தட்டி தட்டி பார்க்க அரவிந்த் கதவை திறக்கவே இல்லை ஏய் அரவிந்த் நான் சிவா வந்திருக்கேன் ஒரு நிமிஷம் கதவை தர ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் பத்து நிமிஷம் போராடத்துக்கு அப்புறமா உள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது யாரோ எந்திரிச்சு நடந்து வர மாதிரி இதை புரிஞ்சுக்கிட்ட சிவா மறுபடியும் காலிங் பில் அமுத்துறாரு பக்கத்துல வந்து டோர் பக்கமா நின்று அரவிந்த் சிவா பேசுகிற ரொம்ப முக்கியமான விஷயம் நீ இப்போ கதவை திறந்தே ஆகணும் கதவை திறடா அவர் சொல்லி ரெண்டு நிமிஷம் கிளம்பிச்சு அந்த ரூமோட கதவை திறக்கப்படுது ரூமோட கதவை திறக்கும் பொழுது சோஃபாவில் தலையில் கையில் வச்சுக்கிட்டு உட்காந்துட்டுருக்கிறாரு அரவிந்த் டோரை சாத்திட்டு உள் பக்கமாக லாக் போட்டதுக்கப்புறம் அவர் பக்கத்தில் போய் உட்காருறாரு ஷிவா ஜி பைத்தியமாடா நீ ஏண்டா இப்படி இருக்க டேய் ஷிவா ப்ளீஸ்டா என்னை விட்டுரு என்னை எங்கேயுமே நீ கூப்பிடாத நான் கண்டிப்பாக நான் வரமாட்டேன் எங்கே மாட்டேன் எங்கேயுமே நான் வர மாட்டேன் எனக்கு மாற்றி மாற்றி எல்லோரும் கால் பண்ணியிருக்கிறீங்க எனக்கு பயமாக இருக்குடா நேற்று சதீஷ் என்னால என்னால் கூட முடியல அடுத்து நானாக தான் இருப்பேனா இல்லை என்னவா இருக்கணும் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அடுத்து நீ கிடையாதுடா அவன் அப்படி சொன்ன உடனே சிவாவை உத்து பார்க்குறான் அரவிந்த் அரவிந்தோட பார்வையை புரிஞ்சுக்கிட்டவன் ஆல்ரெடி ஸ்ரீதர் இறந்துட்டான்டா சொல்லி முடித்த அடுத்த நிமிஷம் சோஃபாலேருந்து எந்திரிச்சு போய் செவுத்தோடு ஒட்டி பயத்தில் அப்படியே நிற்கிறான் அரவிந்த் ஸ்ரீதரா ஸ்ரீதருக்கு என்னாச்சு நீ உன் ஃபோனை எடுத்தால் தான் நாங்கள் எதாவது சொல்ல முடியும் நேற்று நைட்டு ஸ்ரீதரும் உனக்கு கால் பண்ணியிருக்கிறான் நானும் கால் பண்ண காலையிலேருந்து வாசனும் கால் பண்ணுறான் ஏன் நீ ஃபோனை எடுக்கலை இத்தனைக்கு நீ ஃபோனை சைலண்டில் கூட போடல அது தெரியுதில்ல தெரியுதுடா நான் எடுக்கலை வேணே தான் எடுக்கலை எனக்கு யார்கூடே பேசுறதுக்கு இஷ்டம் இல்லை அதனால தான் எடுக்கலை டெய் ஸ்ரீதருக்கு என்ன ஆச்சு ஸ்ரீதரோட கிச்சன் பேஷன்லேருந்து தண்ணி கீழே ஒழுகிருக்குது அது தெரியாமல் கால் வச்சு அவன் கீழே விழுந்து மண்டையில் அடிப்பட்டு இறந்துட்டான் ஏய் கிடையாதுடா இது கண்டிப்பாக அப்படி நடந்திருக்காது யாரும் அவனை கொண்டுருக்குறாங்க கண்டிப்பாக இது நிச்சயமாக ஒரு பேயோட வேலையாக தான் இருக்கணும் என்ன வளர்ற இல்லைடா சிவா நான் அவனை சொல்லட்டுமா சக்கரவர்த்தி சதீஷ் இப்போ ஸ்ரீதர் மூணு பேர் இறந்ததுக்கு காரணம் கண்டிப்பாக ஒரு அமானுஷம் தான் ஒரு பேய் தான் பழி வாங்குது அடுத்து நான் தான்டா தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்குறேன்டா எப்படியாவது என்னை காப்பாத்திருடா உன்னை கையெடுத்து கும்பிட்றேன் என்னை எப்படியாவது காப்பாத்திருடா டேய் முதல்ல உட்காரு ரூமை நான் லாக் தான் பண்ணியிருக்கேன் யாரும் என்னை மீறி உள்ளே வர முடியாது நான் சொல்கிறத கேளு என்ன விஷயம் எனக்கும் ஒரு வீடியோ வந்துச்சு ஸ்ரீதர் கடைசியாக சாகருக்கு முன்னாடி எனக்கு அனுப்பியிருந்தான் என்ன அனுப்பியிருந்தான் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் மாட்டியிருக்கிறீங்க அதில் பாதிக்கப்பட்டவங்க தான் உங்களை பழி வாங்குறாங்கன்னு உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அதனால கடைசியில் இருக்கக்கூடியது அரவிந்த் மட்டும்தான் எப்படியாவது அரவிந்தை காப்பாற்றுன்னு சொல்லிவிட்டு ஸ்ரீதர் எனக்கு வீடியோ அனுப்பியிருந்தான் சொல்லுடா என்ன விஷயம் என்ன தப்பு பண்ணீங்க டி நான் சொல்கிறேன் ஆனால் நீ என்னை காப்பாற்றுவியா ஏய் இதில் காப்பாற்றுறதுக்கு என்ன இருக்குது நீ என்ன விஷயம்னு சொன்னால் தான் அடுத்து என்ன ஸ்டெப்புன்னு எடுக்க முடியும் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க அதனால தான் மரணம் வரைக்கும் போயிருக்குது ஆமாண்டா நான் சொல்கிற விஷயத்தை கேட்டால் ஒன்றா நீயே என்னை கொண்டுருவேன் அப்படி இல்லை அப்படின்னா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் இந்த ரெண்டையும் நீ பண்ண மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அதுக்கப்புறமா தான் நான் உண்மையை சொல்லுவேன் என்னது போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேண்ணா போலீஸில் பிடிச்சி கொடுக்குற அளவுக்கு என்ன தப்பு பண்ணீங்க உண்மை சொல்லு அப்புறம் நான் முடிவெடுக்கிறேன் இல்லைடா நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு கண்டிப்பாக நீ இந்த ரெண்டையும் பண்ண மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்போ தான் நான் சொல்லுவேன் இல்லைனா நான் இந்த ரூம் விட்டு வெளியிலேயே வரமாட்டேன் இதே இருந்து இப்படியே போயிடுவேன் சரி சரி ஒன்றும் இல்லை வா ப்ராமிஸா நீ சொல்கிற விஷயத்த கேட்டு உன்னை நான் கொல்லவும் மாட்டேன் போலீஸ்லையும் பிடிச்சி தர மாட்டேன் என்னன்னு சொல் நீ என்னை காப்பாற்றணும் ஏய் சொல் காப்பாற்றுவேன்னு சொல்லு சரிடா ப்ராமிஸ் சொல்லு என்னென்னு சுவாதி ஞாபகம் இருக்காடா உனக்கு அப்படி சொன்ன உடனே சிவா ஒரு நிமிஷம் திடுக்கிட்டு பார்க்குறான் சுவாதியா எதுக்கு அவளை பற்றி இப்போ பேசுகிற நீ அவ தான் உன்னை ஏமாற்றிட்டு போயே போயிட்டாளே அவளை பற்றி பேசி நீ என்ன பண்ண போகிற அரவிந்த் இல்லைடா சுவாதி என்னை ஏமாற்றிட்டு போகலை நான் தான் சுவாதி ஏமாற்றிட்டேன் என்னது நீ சுவாதி ஏமாற்றிட்டியா ஆமாண்டா சொல்லிகிட்டே எல்லா விஷயங்களையும் அரவிந்த் ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறான் அரவிந்த் ஷதி சக்கரவர்த்தி ஸ்ரீதர் வாசன் ஷிவா மணி எல்லோரும் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறது தான் ஸ்வாதி அரவிந்தோட டீமில் அதிகமாக ஆண்கள் மட்டும்தான் கேர்ள்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரேரான விஷயம் ஆனால் அந்த ப்ராஜெக்டில் கிட்டத்தட்ட எட்டு மாதம் இருக்க போகிற ப்ராஜெக்டில் ஸ்வாதி வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஸ்வாதி ஜாயின் பண்ணனாலேருந்து அவளோட பேச்சுக்கள் அவளோட திறமை அவளோட அழகு எல்லாமே அங்கே இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு ஆனால் ஸ்வாதிக்கு என்னவோ அரவிந்த் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அரவிந்தோட கேரக்டர் அரவிந்த் எப்படின்னு கூட தெரியாமல் ஸ்வாதியும் அரவிந்த் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை ஸ்வாதி சொல்ல அரவிந்த் ஏற்றுக்கிட்டாரு இப்படியே ஒரு மூணு மாதம் கடந்துச்சு மூணு மாதம் கிளம்பிச்சு ஒரு நாள் ஸ்வாதி அரவிந்த் கிட்ட வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் வீட்டில் பேசுன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க அதுக்கு அவ ஏதோ ஒரு சமாதானப்படுத்தி அப்படியே விட்டுடுறான் கொஞ்ச நாள் இவங்க பழக்கம் ரொம்ப நெருக்கமாகி ஸ்வாதி கூட ஒரு கணவன் மனைவியாக வாழ ஆரம்பிச்சிட்றான் அரவிந்த் எட்டு ஒன்பது மாதங்களாம் இந்த இந்த மாதிரி வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அரவிந்துக்கு சுவாதி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம்லாம் சுத்தமாக கிடையாது அரவிந்துக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் தான் உண்மையான எண்ணம் அவன் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்றது இருந்தான் ஆனால் ஸ்வாத்தியோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போகுது காரணம் ஸ்வாதி மூத்த பொண்ணு அப்படிங்கிறதுனால அவளுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு மாப்பிளை தேடிட்டு இருக்கிறாங்க அரவிந்த் கிட்ட எவ்வளோ சொல்லியுமே அரவிந்த் கேட்கவே இல்லை இதனால அரவிந்துக்கும் சுவாதிக்கு இடையில நிறையா பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது இந்த கேங்லேயே எல்லாரையும் விட ரொம்ப க்ளோஸு தான் வாசனை அண்ணன் அண்ணன்ட்டு இருப்பா சுவாதி கிட்ட சொல்லி கூட வாழ்ந்திருக்கா வாசனும் இதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அரவிந்த் கிட்ட எவ்வளோ வாட்டி பேசி வாசனுக்கும் அரவிந்துக்கும் நிறையா முறை சண்டைகளே வந்திருக்குது சக்கரவர்த்தி கூட அரவிந்துக்கு சப்போர்ட் பண்ண சக்கரவர்த்திக்கும் வாசனுக்கும் கை கலப்புகள் குளாகிருக்கு உடனே எல்லாரும் வாசனை அதிகமாக தண்ணி அடிக்கிறான் அதனால தான் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு பேச முடிச்சிடுறாங்க இதனாலேயே என்னமோ சுவாதிக்கு கிட்ட கல்யாணத்தை பற்றி பேசுறதுக்கு பயம் ஒரு நாள் முடிவெடுக்கிறா எப்படியாவது கிட்ட கல்யாணத்தை பற்றி பேசியே ஆகணும் கணவன் மனைவியே வாழ்ந்ததுக்கு அப்புறமா எப்படி இவன் நம்ம விட்டுட்டு போக முடியும்னு சொல்லிட்டு பேசலான்னு முடிவெடுத்து அரவிந்தோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறா அன்னைக்கு அரவிந்தோட அப்பார்ட்மெண்ட்டில் அவனோட ரூம்ல அரவிந்த் சதீஷ் சக்கரவர்த்தி ஸ்ரீதர் கூடவே மணி அஞ்சு பேரும் உட்காந்து பயங்கரமாக தண்ணி அடிச்சிட்ருக்கிறாங்க சுவாதி போகும்பொழுதே அந்த வீட்டு கதவு லாக் பண்ணி தான் இருக்குது அன்னைக்குன்னு பார்த்து வாஷன் அவங்க கூட வரவே இல்லை சொல்லப்போனால் சுவாதி இந்த மாதிரி பேச போகிறா அப்படிங்கிற விஷயம் ஏற்கனவே வாசனுக்கு தெரியும் அங்கே போனோம்னா தேவையில்லாத கை கலப்பு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக சுவாதி வாசனங்க வர வேணான்னு சொல்லிட்டா அதுதான் அவள் பண்ண மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறது அப்போ அவளுக்கு தெரியல சிவா வழக்கமாகவே தண்ணி அடிக்கிற விஷயத்தில் இவனுக்கு கூட சேரவே மாட்டாரு அதனால இவங்க அஞ்சு பேர் மட்டும் அரவிந்தோட அப்பார்ட்மெண்ட்டில் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறாங்க காலிங் பில் அமுத்தி அமுத்தி பார்க்க எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது உள்ளுக்குள்ளே அரவிந்த் மட்டும்தான் இருப்பான் அப்படின்னு நினச்சி அந்த நேரத்துக்கு போன சுவாதிக்கு பெரிய ஏமாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறது கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு தெரியல காலிங் மேல் அடித்து கொஞ்சம் நேரம் கிளம்பிச்சு கதவை திறக்கிறாங்க கதவை திறந்த உடனே புகையும் சாராய நாற்றமும் அடிக்குது ஆனால் வந்து திறந்தது ஸ்ரீதர் ஸ்ரீதர் முத முதல்ல சுவாதி பார்த்த உடனே பயந்து போய் டே அரவிந்த் இங்கே பாருடா சுவாதி வந்திருக்கா சுவாதி வந்திருக்கான்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி நைட்டு அன்னேரத்துக்கு அங்கே சுவாதி எதுக்காக இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரணும் அதுவும் எல்லாரும் பயங்கரமாக தண்ணி அடிச்சிருக்கிறாங்க உள்ளே வந்த சுவாதி அரவிந்தை பார்த்து என்ன பண்ணுற அரவிந்த் நான் என்ன பண்ண உனக்கு என்ன ஏண்டா இப்படி பண்ணிகிட்ருக்குறேன் என்னை நீ நான் அவாய்ட் பண்ணுறது புரியுதா புரியலையா உன்னை வேணும் தானே நான் அவாய்ட் பண்ணுறேன் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறதுனால என்னென்னமோ வளர ஆரம்பிக்கிறான் வேணும் நான் அவாய்ட் பண்ணுறியா எதுக்காக நீ என்னை அவாய்ட் பண்ணுற ஏய் சும்மா பழகனியா வாழ்ந்தியா அப்படியே பிரேக்கப் பண்ணிட்டு போகிறேன்னு இல்லாமல் கல்யாணம் குழந்த குட்டின்னு உன்னை என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது நான் லவ் பண்ண நினைச்சிட்டு இருக்கிறியா கொஞ்ச நாள் இருக்கலாம்னு சொல்லி பண்ணேன் நானே ஆஃபீஸ் மாறலாங்கிற ஐடியாவில் இருக்கிறேன் ஆஃபீஸே மாற்ற போகிறேன் மாதம் நாற்பத்தஞ்சாயிரம் சம்பளத்தை விட்டுட்டு எழுபதாயிரூவா சம்பளத்துக்கு ஒரு ஆஃபீஸ் பார்த்துருக்கேன் அப்போ நான் உன்னை மாற்ற மாட்டேன்னா என்ன வேண்டாம் அரவிந்த் நாம் எப்படி பழகணும் உனக்கு நல்லாவே தெரியும் எப்படி பழகணும் அது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் டேய் உங்களுக்குலாம் தெரியுமில்லடா அரவிந்த் கேட்ட உடனே எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே ஆமாம் ஆமான்னு சொல்கிறாங்க ஏன்னா உங்களுக்குலாம் என்னை பார்த்தா பாவமாக இல்லையா பக்கத்தில் இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி ரொம்ப பாவமாக இருக்குது சுவாதி நான் உன்ன சொல்லட்டுமா நடந்தது நடந்து போச்சு நீ உன்னை மறந்துட்டு வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டு போ சக்கரவர்த்தி நீ ஏன் இப்படி பேசுகிற நான் வேணா பேசட்டுமா முன்னாடி வரான் சதீஷ் சதீஷ் முன்னாடி வந்து சுவாதி கிட்டே ரொம்ப நெருக்கமாக நிற்க அவனுடைய அந்த நாற்றம் அவளுக்கு பிடிக்கவே இல்லை ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போறான் டேய் மச்சான் அரவிந்த் நான் பேசுகிறேன் உன் லவ்வரு எங்கிட்டருந்து இருந்து தள்ளி போகிறாடா சொன்ன உடனே அரவிந்த் அப்படியாடா நக்கல் அடிச்சுக்கிட்டே எல்லாரும் பக்கத்துல வராங்க இப்படி ஒரு மாற்றம் இவங்கிட்டிருந்து வரத அவனால ஏத்துக்கவே முடியல அங்கிருந்த மணி ஏற்கனவே தலைக்கு மீறிய போதையில இருக்க சுவாத்தியை பார்த்து தகாத வார்த்தைகளில் பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறான் கிட்ட தன்னுடைய விருப்பத்தை சொன்னது ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக வாழ்ந்ததுன்னு சொல்லிட்டு காதலை கூட கேட்க முடியாத கொச்சை சொற்களில் சுவாதியை காயப்படுத்துகிறான் இவங்க மட்டும் இல்லாமல் ஸ்ரீதரமு ஏதெதோ பேசுகிறாங்க கொஞ்சம் நேரத்தில் டென்ஷனான சுவாதி அரவிந்த் ஓங்கி அரைஞ்சிட்றா இதை பார்த்த எல்லோரும் ஒரு நிமிஷம் அப்படி நின்னுடுறாங்க அரவிந்த்க்கு பயங்கர கோபம் தன்னோட நண்பர்கள் முன்னாடி அடிச்சது ஸ்வாதி எதுக்காக என்ன அடிக்கணும் அப்படிங்கிற ஈகோல சேர்ந்து அரவிந்த் திருப்பி ஸ்வாத்தியை ஓங்கி ஒரு ஆற அரைகிறான் இருக்கக்கூடிய ஒரு பழக மேலே சுவாதி போய் விழுந்து தலையில ஆடி இருந்தாலும் அவன் எந்திரிச்சு அரவிந்த் இப்போ நீ தண்ணி போட்டிருக்கனால இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற கொஞ்சம் யோசிச்சு பாருடா இல்லை என்னோட வாழ்க்கையே ஒன்றுமில்லாமல் போயிடும் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போயிடுமா போனால் போயிட்டு போகுது நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது அவள் சொன்ன அடுத்த நிமிஷம் அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து நீங்கள் தாண்டா இவன் இப்படி கெட்டு போகிறதுக்கு காரணம் உங்களால நான் சும்மா விட மாட்டேன்டா இது எல்லாத்தையும் போய் எங்கே சொல்லணுமோ அங்கே நான் சொல்கிறேன் இவன் இப்படி பண்ணது நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இவனைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க நான் உங்களை சும்மா விட மாட்டேன் சொல்லி முடிச்ச அடுத்த நிமிஷம் மறுபடியும் அரவிந்த் ஓங்கி அரையிறான் அரைஞ்ச உடனே அவள் போய் சதீஷ் மேலே விழுக சதீஷ் என்னடி அப்படியே நான் பக்கத்தில் வந்தேன் தள்ளி போனேன் இப்போ என் மேலே வந்து விழுகிறேன்னு சொல்லிட்டு முடிய பிடிச்சு இழுக்கிறான் இதுக்கப்புறம் அவளை அங்கே இருந்தவங்க எல்லாருமே அடிக்கிறாங்க ஒரு உச்ச கட்டத்துல அரவிந்த் அவளை ஓங்கி அரைஞ்ச சமயம் அவளோட தலை நல்லா எலும்பு முருகி அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விலகவும் செய்கிறா அவளோட மூச்சு காற்று தொட்டு பார்க்கும் பொழுது அவளுக்கு உயிரே இல்லை ஒரு நிமிஷம் இருக்கிற எல்லாருக்கும் பதவதப்பாயிருது பக்கத்தில் போன மணி மூச்சு தாட்டு தொட்டு பார்த்துட்டு டேய் காற்று வரலடா மூக்குல இருந்து எல்லாரும் அங்கே இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே உட்காறாங்க படவடப்புல சிகரெட் குடிக்க மறுபடியும் மது எடுத்து குடிக்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா முன்னாடி வந்த சக்கரவர்த்தி டே நாம் ஒன்று பண்ணுவோம் வாயில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்டு இந்த மொட்டை மாடியிலேருந்து கீழே தள்ளிவிட்டோம்னா எப்படி இருக்குண்டா ஏய் வேணாண்டா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் நம்ம அடித்ததெல்லாம் தெரிஞ்சிரும் அப்போது அப்போ என்ன பண்ணலாம் சக்கரவர்த்தி யோசிச்சுட்டு இருக்கும் மணி அங்கே வந்து டே எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணி ஆகணும்டா இங்கே இருந்தால் நம்ம எல்லோரும் ஜெயிலுக்கு தான் போவோம் எல்லாரும் இருக்கிற நேரத்தில் சதீஷ் முன்னாடி வந்து நாம் வேணால் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னு சொல்லி போய் சொல்லி இல்லைல்ல அதுவும் முடியாது நாம் தான் இவ்வளோ அடி அடிச்சிருக்கிறோமே டே அரவிந்த் ஏதாவது ஐடியா கொடுடா டேய் சக்கரவர்த்தி ஸ்ரீதர் ஏதாவது சொல்லுங்கடா உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஸ்ரீதர் எந்திரிச்சு லே எதுக்குடா சும்மா புலம்பிட்டு இருக்கிறீங்க இவனா பெரிய இவளா அப்படியே வந்தா அரவிந்த் ரூம்ல எப்பவும் போல் இருக்கிற மாதிரி இருந்தா கடைசியா கிளம்பி போகும்போது மாடிப்படி வலிக்கு கீழே விழுந்தான்னு சொல்லிடலாம் வாங்க இவ்வளவு போய் மாடிப்படில உருட்டிட்டு வந்துடுவோம் எல்லாரும் பேசாத கேட்டால் அரவிந்த் எந்திரிச்சு பை தீமரா நீங்க எல்லாருமே முட்டாள்தனமான ஐடியா கொடுத்துட்டு இருக்கிறீங்க அவளை நம்ம அடிச்சிருக்கிறோம் அவன் மேல நம்ம கை ரேகை இருக்குது இவளை அப்படியே உருட்டி விட்டாலோ இல்லை தோ இவன் சொன்னானே அந்த மாதிரி மாடிலேருந்து கீழே தள்ளிவிட்டாலோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் நம்ம கைரேகை தெரிஞ்சு நாம் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போவோம் அப்போது என்னடாண்டா பண்ணுறது இங்கேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டரில் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கா ஆமாம் அங்கே போய் தள்ளிவிட்டு வந்துடுவோம் அங்கே யாரும் கண்டுபிடிக்க முடியாது அதே மீறி இவருக்கு தெரிஞ்சாலும் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே டெட் பாடியை கழுகெல்லாம் கொத்தி தின்னு முடிச்சுருந்துருக்கோம் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது மணியை பாருங்க இந்நேரத்துக்கு நம்ம ஏற ஆரம்பித்தோம்னா தான் கரெக்டாக இருக்கு வாங்க இவ்வளோ கொண்டி போட்டுட்டு வந்து தலையை முழுகுவோம் ஆமாண்டா இவன் சொல்கிறது சரியாக தான் இருக்குது சொல்லி முடிக்கும் பொழுதே ஸ்ரீதர் அந்த இடத்துல அப்படியே கீழே விழுந்து வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுறான் டே இவன் மட்டை ஆகிட்டான்டா இனிமேல் இவன் வரமாட்டான் வாங்க நாமலாம் போய் நம்ம வேலையை பார்ப்போம் அதே ரூமில் ஸ்ரீதர் அப்படியே இருக்க அரவிந்த் சதீஷ் சக்கரவர்த்தி மணி நாலு பேர் மட்டும் ஸ்வாதியை எடுத்துக்கிட்டு அந்த காரில் பள்ளத்தாக்கு நோக்கி போகிறாங்க பள்ளத்தாக்கில் போய் சுவாதி அங்கே தூக்கி போட்டுட்டு மறுபடியும் மலை இறங்கும் பொழுது கார் தடுமாறி கீழே உருண்டு போய் ஒரு மரத்தில் இடித்து நிற்க உள்ளிருந்த எல்லாருக்கும் பயங்கரமான அடி டிரைவர் சீட்டில் உட்காந்துருந்த மணி மட்டும் அந்த இடத்துலையே இறந்துடுறாரு மீதி மூணு பேரும் பலத்த காயத்தோட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கிளம்பிச்சு ரிக்கவரி ஆகிறாங்க எதுக்காக பள்ளத்தாக்குக்கு போனீங்கன்னு எல்லோரும் கேட்டப்போ நைட் நேரத்தில் பார்ட்டி பண்ண போனோம் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க வழக்கமாக இந்த வயசு இளைஞர்கள் எல்லாரும் அந்த பகுதி அந்த பள்ளத்தாக்குக்கு போய் மது அருந்துறது வழக்கம்தான் அப்படிங்கிறதுனால இந்த கேஸை பெருசாக எடுக்கவும் இல்லை அதுக்கப்புறம் ஸ்வாத்தியோட டெட் பாடியும் கிடைக்காதனால இதை யாரும் கண்டுக்காமல் விட்டுட்டாங்க இப்போ நடக்கக்கூடிய மரணங்களுக்கெல்லாம் இதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் எல்லாத்தையும் சொல்லி முடிக்க சிவாவோட கண்களில் அப்படி ஒரு கோபம் பாவி இப்படி போய் சொல்லிட்டு ஏடா வாசன் அத்தனை வாட்டி கேட்டான் ஸ்வாதி எங்கே எங்கன்னு நான் அவள் கூட பேசி ரெண்டு வாரம் ஆச்சு அவள் ஊற விட்டே போயிட்டான்னு சொல்லி எப்படி முடிச்சிட்டேன் அப்போ எனக்கு டவுட்டா இன்னும் ஸ்வாதி வரல எந்த விதமான டாக்குமெண்ட்டையும் அவள் வாங்கலேன்னு எல்லோரும் சொல்லும் பொழுது எனக்கு சந்தேகம்தான் ஏண்டா இப்படி பண்ணுனேன் டேய் நான் பண்ணது தப்பு தான் உனக்கு என்னை பற்றி தெரியுமில்ல இல்லை சே வாயை மூடு இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டு தான் என்னை காப்பாற்று காப்பாற்றுன்னு சொல்லிட்டுருக்கிறியா நெய் நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்குற கண்டிப்பாக ஸ்வாத்தியோட ஆவிதாண்டை இவங்களெல்லாம் பழி வாங்கணும் என்னை எப்படியாவது காப்பாற்றுடா பேய் ஓட்டுறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்து அதையாவது பண்ணி இந்த ஸ்வாத்தி எப்படியாவது விரட்டி விடுடா உன்னை எஞ்சி கேட்குறேன்டா பத்து நிமிஷம் யோசித்த சிவா அவனை பார்த்து சரி அரவிந்த் நான் உன்னை காப்பாற்றுறேன் நீ இரு நான் உன்னை சொல்லட்டுமா சொல்லுடா இப்போ நீ இங்கேயே இரு எக்கார்ந்து கொண்டு வெளியில் வராத நானாக வந்து உன்னை கூப்பிட்ற வரைக்கும் நீ டோரை ஓப்பன் பண்ண வேண்டாம் நீ உள்ளே லாக் பண்ணிக்கோ சரியா சரிடா நான் முதல்ல போய் ஸ்ரீதருக்கு என்னாச்சு அவனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் முடிஞ்சிருச்சா அவங்க அம்மா அப்பாவை பார்த்துட்டு வாசனை கூட்டிகிட்டு உன்னை வந்து பார்க்குறேன் டே வாசன்கிட்ட சொன்னால் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்டா அதுக்கப்புறமா வந்து நாம் முழுமையாக டிஸ்கஸ் பண்ணி இதுக்கு என்ன சொல்யூஷன்னு பார்ப்போம் சரிடா அவனுக்கு சமாதானம் சொல்லிட்டு வெளியில் வர அரவிந்த் உள் பக்கமாக லாக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறான் இருந்தாலும் சிவாவோட மனசுக்குள்ளே ஏதோ ஒரு உணர்வு ஒரு பெருமூச்சோட அந்த வீட்டுக்கு முன்னாடி இருந்து கார் பார்க்கிங்க்கு வந்து கார் எடுத்துக்கிட்டு போகிறான் சிவா சாயங்காலம் அரவிந்தோட வீட்டு காலிங் பில் அடிக்கப்படுது காலிங் பில் அடிக்க அரவிந்த் வந்து அதை ஓப்பன் பண்ணாமல் இருக்கான் டோரை பலமுறை தட்டியுமே திறக்கவே இல்லை கால் மணி நேரத்துக்கு அப்புறமா டோர் பக்கமாக வந்து அரவிந்த் ஏய் சிவா ம் அப்படின்னு மட்டும் ஒரு சத்தம் கேட்குது ஊன்று கேட்ட உடனே டோரை திறந்த அரவிந்துக்கு வீட்டுக்கு மேலே நிற்கிறது உச்சியிலேருந்து பாத வரைக்கும் கருப்பு கலரில் தன்னுடைய உருவத்தை மறைச்சிட்ருக்கக்கூடிய ஒரு உருவம் அந்த உருவம் உள்ள போன உடனே கையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு அரவிந்தை அடிக்க அரவிந்த் அப்படியே கீழே விழுந்துடலாம் தன்னோட பேக்கெட்லேருந்து ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து அரவிந்தோட உடம்புல போட ரெண்டே நிமிஷத்துல அரவிந்தோட கண் சொருகிறது அதுக்கப்புறமா அரவிந்த வீல் சேர்ல ஏற்றி லிஃப்ட்டு மூலமாக கீழே கொண்டாந்து காருக்கு பின்னாடி கை கால் கட்டப்பட்டு அந்த வண்டி வெளியில் வருது கொஞ்ச நேரம் கிளம்பிச்சு வீட்டுக்கு வந்து பாக்குற சிவாவுக்கு ஒன்றும் புரியல கதவை திறந்து கிடக்குது அங்கங்கே ரத்த துளிகள் யாரோ எதோ தூக்கி போட்டு அடிச்சிருக்காங்க ஒரு சிரஞ்ச் கிடக்குது இதெல்லாம் பார்த்தா அவனுக்கு அரவிந்தையும் யாரோ என்னமோ பண்ணிருக்காங்க நல்லா புரியுது அப்பவே அரவிந்த் இது பேய் பிசாசுகள் வேலைதான்னு சொல்லும் போதே அப்படி கிடையாது இது கண்டிப்பா ஒரு மனிதனுடைய தான் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ஆத்மாவோட கிடையாது இது கண்டிப்பா உள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் யாரோ ஒருத்தர் தான் இப்படி பண்றாங்கன்னு அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த அரவிந்த சொல்லலை இப்போவும் யாரோ ஒருத்தர் தான் கொல்றதுக்காக அரவிந்தை இந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சிவாவுக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு அங்கே நின்று யோசிக்கிறான் சிவா கை கால்கள் கட்டப்பட்டு நிலையில் இருக்கக்கூடிய அரவிந்த் காருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான் அந்த கார் பள்ளத்தாக்கனுடைய உச்சியை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குது